ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிழங்கு வகையில் வைட்டமின்களும் தாது பொருட்களும் நிறைஞ்சிருக்கு. அந்த வகையில் மரவள்ளி கிழங்கு நம்ம உடம்புல ஆரோக்கியத்துக்கு தேவையான ஏராளமான மருத்துவ குணங்களை நிரம்பியிருக்கு. அப்படி நிரம்பியிருக்க மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய கட்லெட்டும் அதோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: 3/4 கிலோ மரவள்ளி கிழங்கு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 சிட்டிகை மிளகு தூள், 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய், கருவேப்பிலை, முட்டையோட வெள்ளைக்கரு 2, அப்புறம் ரொட்டி துண்டு. மரவள்ளி கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கை எடுத்து தூளை உரித்து வெட்டி கழுவி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சு அதில் மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணீரை சேர்க்கணும். அந்த தண்ணியை சேர்த்துட்டு அதில் 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த தண்ணீரை வடிகட்டிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடாக்கி 1 டீஸ்பூன் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் அதுக்கேற்ற மாதிரி உப்பையும் சேர்த்து, 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல அந்த பச்சை மிளகையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து, அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குற கேப்பில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் மரவள்ளி கிழங்கை, அதை எடுத்து ஒரு முட்கரண்டியை கொண்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் மற்றும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் முட்டையோட 2 வெள்ளைக்கருவு எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரெட்டு துண்டுகளை எடுத்துக்கோங்க. பிரெட்டு துண்டுகளை எடுத்து தோசை கல்லில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் உள்ளங்கையில் தண்ணீரால் தொட்டு நனைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை ஒரு பால் மாதிரி, அது பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் ஒரு பால் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் உள்ளங்கைகளை வச்சு லேசாக அழுத்திக்கோங்க. அடுத்து அதை எடுத்து முட்டையில் முக்கி நனைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பிரெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தூளில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட்லெட்டை மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. கட்லெட்டோட 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மற்றும் ஹெல்த்தியான கட்லெட் ரெடி ஆகிடும். இதுவரை நம்ம மரவள்ளி கிழங்கு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து மரவள்ளி கிழங்கோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம். மரவள்ளி கிழங்கில் இருக்கும் நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் குடலில் தேங்கி இருக்கும் கழிவுகளை வெளியேற்ற உதவுது. அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை சீராக்கி மென்மையான குடல் இயக்கத்திற்கு வழிவகுக்குதுங்க. கண் பார்வை பிரச்சனையவங்க, பெரியவங்கள்லேருந்து சின்ன ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட எதிர்கொண்டு வராங்க. செல்ஃபோன் கணினி முன்பு நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறதுனால கண்களில் வறட்சி ஏற்பட்டு பார்வை குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் வைட்டமின் ஏ நிறைஞ்ச உணவுகளை உட்கொள்ளும் போது பார்வை குறைபாடு பிரச்சனைகள்லேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா மரவள்ளி கிழங்கில் வைட்டமின் ஏ வந்து நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கும் ஃபோலேட் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் மரவள்ளி கிழங்கில் இருக்குது. மரவள்ளி கிழங்கை நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கொள்றதுனால அவற்றில் இருக்கும் நார்ச்சத்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் அகற்றி உடல் எடையை குறைக்க உதவி புரியுதுங்க. தலைவலி முதுகு வலி பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு கிழங்கை 2 மணி நேரம் தண்ணீரை ஊற வச்சு ஜூஸாக அரைச்சி ஒரு நாளைக்கு 2 முறை குடிச்சு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லைங்க, ஞாபக மறதியை குறைப்பது மட்டும் இல்லாமல் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யுது. இந்த மரவள்ளி கிழங்கில் இருக்கும் வைட்டமின் கே மற்றும் கால்சியம் இது எல்லாமே நம்ம எலும்புகளை வலுவாக்குது. இதுவரை நம்ம வீடியோவில் மரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி எப்படி கட்லெட் செய்யலானோ அதோட மருத்துவ குணங்கள் என்னன்றதையும் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.